டைபோரேனின் வடிவமைப்பு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய கொஸ்டின். டைபோரேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அது P2H6. அதில் பாருங்க, இரண்டு PH2 அலகுகள் பாருங்க, இங்க ஒன்று இங்க ஒன்று, ரெண்டு அலகுகள் இருக்கு, ரெண்டு PH2 அலகுகள் அதில் இருக்குது. இந்த ரெண்டு அலகுகளை எது இணைக்குது அப்படின்னு பாருங்க, இரண்டு ஹைட்ரஜன் பாலங்கள் பாருங்க, இது ஒரு ஹைட்ரஜன் பாலம், இது ஒரு ஹைட்ரஜன் பாலம், ரெண்டு ஹைட்ரஜன் பாலம் இதை இணைக்குது. நான் வச்சுக்கலாமா? அடுத்த சொல்லக்கூடிய விஷயம் பாருங்க, இதில் மொத்தம் 8 போரான் ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்குது. எப்படி? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, மொத்தம் எத்தனை பிணைப்பு இருக்கு? 8 போரான் ஹைட்ரஜன் பிணைப்புகள் இருக்குது. அதே மாதிரி இருக்கக்கூடிய இணைதல் எலக்ட்ரானோட எண்ணிக்கை பாருங்க, 12. எப்படி 12 வரும்? போரான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது நமக்கு வந்து மூன்றாவது தொகுதி, வெளிச்சுற்றுல 3 எலக்ட்ரான் இருக்கும். அதே மாதிரி 3 + 3 ஆறாச்சு. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 + 6 12 இணைதல் எலக்ட்ரான்கள் இருக்குது. போரான் அணுவானது இதில் sp3 இனக்கலப்பு, இதில் இருக்கக்கூடிய போரானோட இனக்கலப்பு என்னது? sp3 இனக்கலப்பு, sp3 இனக்கலப்பில் இருக்குது. 4 எலக்ட்ரான்களை கொண்டு, நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே 4 எலக்ட்ரான் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, போரானில் வெளிச்சுற்றில் 3 எலக்ட்ரான்கள் இருக்கும், அதில் 2 எலக்ட்ரான்கள் இந்த போரான் ஹைட்ரஜன் பிணைப்புக்கு போயிடும், ஸோ மிச்சம் 1 தான் இருக்கும். அதே மாதிரி இந்த போரான்லேயே 1 எலக்ட்ரான் இருக்கும். எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2. அப்போது 2 + 2 = 4. ஸோ 4 எலக்ட்ரானை கொண்டு 2 போரான் ஹைட்ரஜன் போரான் பால பிணைப்புகள், பிரிட்ஜ் பால பிணைப்புகள் உருவாகும். ஸோ இந்த பிணைப்பில் உருவாகிறதுக்கு எலக்ட்ரான் எத்தனை தான் இருக்குது? 4 தான் இருக்குது. அதனால் என்ன உருவாகுதுன்னு பாருங்கள், 3 மைய 2 எலக்ட்ரான் பிணைப்பு, 3 மைய 2 எலக்ட்ரான் பிணைப்பு இங்கே உருவாகுது. ஏன்னா இங்கே வந்து 1 எலக்ட்ரான் தான் இருக்கும், இதில் இருக்கக்கூடியது நமக்கு 1 எலக்ட்ரான். ஸோ ஆனால் இங்கே ஒரு போரான் இருக்குது, 3 மையம் இருக்குது, ஆனால் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட எண்ணிக்கை 2, அதனால தான் 3 மைய 2 எலக்ட்ரான் பிணைப்பு உருவாகுது அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், ஒரு போரான் அணுவில் பாதி நிரம்பிய இனக்கலப்பு ஆர்பிட்டாலும், 3 எலக்ட்ரானில் 2 எலக்ட்ரான் போயிடுச்சு, அப்போ இங்கே 1. ஸோ இதில் 1 எலக்ட்ரான் இருக்குன்னு நீங்கள் வச்சுக்கிட்டாச்சுன்னா இந்த போரானில் எந்த எலக்ட்ரானும் இருக்காது இந்த பிணைப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ மொத்தம் 1 + 1 2 எலக்ட்ரான், ஆனால் 3 மையம் இருக்குது. ஸோ 3 மைய 2 எலக்ட்ரான் பிணைப்பு, இதை வாழைப்பழ பிணைப்பு, பனானா பான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு போரான் அணுவில் பாதி நிரம்பிய இனக்கலப்பு ஆர்பிட்டாலும், மற்றொரு போரான் அணுவில் வெற்று இனக்கலப்பு ஆர்பிட்டாலும், ஹைட்ரஜன் அணுவின் பாதி நிரம்பிய 1 எலக்ட்ரான் நிரம்பிய எஸ் ஆர்பிட்டாலும் மேற்பொருந்தி போரான் ஹைட்ரஜன் போரான் பால பிணைப்பு உருவாகுது. இதுதான் நமக்கு டைபோரேனோட வடிவமைப்பு, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும்.